வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆன்சர் சீட்டுக்கு மேலே வைக்கிற ஃப்ரண்ட் பேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட காலேஜ் கோடு கொடுத்துருப்பாங்க. அவங்கவுங்க காலேஜில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களோட காலேஜ் கோடு என்னென்னு. அடுத்து உங்களோட காலேஜ் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க 10 டிஜிட்டில், அந்த நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட நேம், கேண்டிடேட் ஆஃப் தி நேம், ஓகேங்களா? இந்த நேமை வந்து உங்களோட என்ன நேமோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட டிகிரி, நீங்கள் பிஇயா இல்லை வந்து ஆர்ட்ஸ் குரூப்பா, அது என்னென்னு பார்த்து டிகிரியை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரான்ச், நீங்கள் மெக்கானிக்கல், சிவில், IEEE, ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் பிரான்ச் இருக்குது. ஸோ அந்த பிரான்ச்சை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து செமஸ்டர், நீங்கள் எந்த செமஸ்டர் அப்படின்றத அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து க்வெஸ்சன் பேப்பர் கோடு, உங்கள் க்வெஸ்சன் பேப்பருக்கு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, அந்த கோடை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒவ்வொரு கோடு இருக்கும், அந்த கோடை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சப்ஜெக்ட் நேம், இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக்கல் டெவ்ஸ் கண்ட்ரோல் எழுதுகிறாங்க, ஸோ அந்த சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து டேட்டு, இன்றைக்கி என்ன எக்ஸாம் அந்த டேட்டு என்ன டேட்டோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் காலையில் எழுதுறீங்களா இல்லை மதியம் எழுதுறீங்களா அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. ஃபோனுன்னா காலையில், ஆஃப்டர்நூன்னா மதியம். அடுத்து நம்பர் ஆஃப் பேஜ், எத்தனை பேஜ் எழுதுறீங்களோ நம்பர் ப்ளஸ் வித் வேர்ட்ஸில் எழுதியிருக்கணும், அதை எழுத்து மூலியமாகவும் எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட சைன் வித் டேட்டோட நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். டேட்டு மறக்காமல் அன்றைக்கி என்ன டேட்டோ அதை போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் 2 மார்க் க்வெஸ்சன் எழுதியிருப்பீங்க, அது ஒரு 10 க்வெஸ்சன் இருக்கும், அந்த 10 க்வெஸ்சனுமே எழுதியிருப்பீங்க, 10 க்வெஸ்சனுமே டிக் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்ட்டு பிஎன்சி, இதில் வந்து நீங்கள் பார்ட்டு ஏல பார்ட்டு பியில் வந்து ஏ க்வெஸ்சன் எழுதுனீங்களா இல்லை பி க்வெஸ்சன் எழுதுனீங்களா அப்படின்றத கேட்பாங்க, அதை கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. மாற்றி ஃபில் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு உண்டான மார்க் வராது, அதையும் தெளிவாக சொல்லிடுறோம். கரெக்டாக எந்த க்வெஸ்சன் எழுதினா அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கோங்க, உங்கள் ஆன்சர் சீட்டையும் ஆன்சர் சீட்டுக்கு மேலே வைக்கிற ஷீட்டையும் உங்களுக்கு கரெக்டாக வச்சு ஹோல் பண்ணிக்கோங்க. ஹோல் பண்ணிட்டு இந்த மாதிரி நூலை வந்து கரெக்டாக ஈவனாக பிடிச்சிக்கிட்டு இதே மாதிரி, ஸோ இதே மாதிரி நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் விட்டு நீங்கள் டைட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு பேப்பர் வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் டைட்டாக கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேப்பர் கிளியறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு கட்டுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்கள் பேப்பர் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உள்ளே நம்ம ஃப்ரண்ட் பேஜ் எழுதணும் தெரியுமா, அதான் எப்படி உள்ளே வைக்கிறது. ஸோ நீங்கள் கட்டியிருப்பீங்க தெரியுமா, நூல் கட்டியிருப்பீங்க, அதை வந்து டாப்பில் வச்சுக்கோங்க. டாப்பில் வச்சுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் பேஜ் மேலே தான் இருக்கணும், தயவு செஞ்சு கீழே போகிற மாதிரி வச்சிடாதீங்க. நூல் இந்த மாதிரி வெளியே தெரியக்கூடாது, நூல் வெளியே தெரியாமல் உள்ளே எடுத்து வச்சு கரெக்டாக ப்ராப்பராக வந்து உள்ளே எடுத்து வச்சு பண்ணிடுங்க. பார்த்துக்கோங்க, உள்ளே வந்து கொஞ்சம் லைட்டாக அதை ஒட்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு கரெக்டாக உள்ளே வச்சு நூலை உள்ளே வச்சுருங்க, சரிங்களா? அடுத்து வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணணும், இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட கம்மை எடுத்து நல்லா கரெக்டாக ஈவனாக எல்லா சைடும் படுற மாதிரி கம்மை பேஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, அதிகமாக கம் போட்டக்கூடாது. அதிகமாக கம் போட்டிங்க அப்படின்னா உங்களோட அந்த கிளாத் அண்ட் கவர் ஸோ கிளியறது கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. இதை நல்லா பேஸ் பண்ணி விட்ருங்க, ரஃப் பண்ணி விட்ருங்க. இதோட முனையை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓப்பன் பண்ணுற டேப் முனையை கொஞ்சம் நல்லாவே பேஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இப்படி பேஸ் பண்ணலை, ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா இதில் என்ன சான்ஸ் வரும்னா, உங்களோட ஆன்சர் சீட்டை வேறு ஆன்சர் சீட் மாற்றுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, உங்களோட அட்ரஸ் லேபிளை அந்த கிளாத் அண்ட் கவர் மேலே வச்சு ஒட்டி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் போஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். இதோட உங்கள் வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். தேங்க்யூ. ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸு, அதை நான் அந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், அதனால் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். போன வருஷம் டிப்ளமோ பசங்க வந்து கிரேஸ் சான்ஸ் எக்ஸாம் எழுதினாங்க, ஆன்லைனில் ஓப்பன் புக் எக்ஸாம் எழுதினாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்கள்
நல்லபடியாக எக்ஸாம் எழுதி நல்லபடியாக போஸ்ட் பண்ணிடுவீங்க, போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக போஸ்ட் பண்ணிடுவீங்க அன்னைக்கு எழுதுகிற எக்ஸாமை, அன்னைக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணிடுவீங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு போர்ட்டலில் கொடுத்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ண சாஃப்ட் காப்பியை அந்த போர்ட்டலில் உங்களை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது மொபைலில் நிறையா பேர் மொபைலில் தான் அப்லோட் பண்ணுவோம், அதில் தான் நம்மளுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் நம்மளை மாதிரி யூஸ் பண்ணுற 10,000, 15,000 இந்த மாதிரி மொபைல் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஹை ரேஞ்சில் உள்ள மொபைல் யூஸ் பண்ணுறவங்க அப்லோடு பண்ணாங்கன்னா சீக்கிரம் அப்லோட் ஆகிரும், ஏன்னா அதோடய ப்ராசஸஸ் வேறு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட 10,000, 15,000 ப்ராசஸர் வந்து கம்மி, ஃபோனோட ப்ராசஸ் கம்மி. ஸோ நீங்கள் வந்து லேப்டாப், பிசி இல்லைனா பக்கத்தில் உள்ள கம்ப்யூட்டர் சென்டர் போய்ட்டு உங்களோட போர்ட்டலில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற 1 hour அந்த டயத்துக்குள்ளே, 1 hour உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். ஸோ நீங்கள் மொபைலில் ட்ரை பண்ணிங்கன்னா 1 hour வந்து அதிகமாக போயிடும், அப்போ நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியாது. இந்த டயத்தில் என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதில் வந்து உங்களோட டாக்குமெண்ட் அங்கே போயிடும், பட் ஆன்லைனில் போகாததுனால நீங்கள் ஃபெயில் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. இது வந்து போன தடவை கிரேஸ் சான்ஸ் எழுதுன நிறையா பசங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் இல்லை நான் சொல்கிறதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது என்னோடய கருத்து. தேங்க்யூ.